இப்போது நாங்கள் தொடராக அடுத்து பார்க்க இருப்பது இந்த செயல் பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது. செயல் என்பது பற்றி ஈமான் என்று நாங்கள் சொன்னோம், அதன் இயல்பான விளைவாக செயல் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்போது இந்த செயல் பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, ஈமானுடைய விளைவாக அதை சொல்கிறதுவா, எந்த அடிப்படையில் அதனை விளக்குகிறது என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே சூரத்து அல் முல்க் என்ற சூறாவில் 67வது சூறா 2வது வசனம், அதிலே அல்லாஹ் தஆலா வாழ்வின் பணியாகவே செயலை சொல்கின்றார். வாழ்வின் பணியாகவே ரிசாலத்துல் உஜூத், ரிசாலத்துல் ஹயா, வாழ்க்கையுடைய பணியாகவே செயலை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எவ்வாறு சொல்கிறான் என்று நாங்கள் பார்க்கும்போதோ, அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலன் ஒஹுவல் அசீசுல் கஃபூர், அவன் மரணத்தையும் வாழ்வையும் உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக படைத்தான். அவன் யாவரையும் மிகைத்த சக்தி உடையவனும் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த வசனம் இந்த உலக வாழ்க்கையின் அல்லாஹ் படைத்ததன் காரணமே அல்லது படைத்ததன் ஊடாக என்ன விரும்பினார் என்று பார்த்தால், உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக. ஐயுக்கும் அஹ்சனு அமலன், செயல் மிகச்சிறந்த முறையில் அமைகிறதுவா என்று பரிசோதிப்பதற்காகத்தான் படைத்ததாக சொல்கின்றான். எனவே படைப்பின் பணி அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் வாழ்வின் பணியே செயற்படுவதுதான் என்று இந்த வசனம் சொல்கிறது. உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் ஈமான் கொள்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக என்று சொல்லாமல், உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பார்ப்பதற்கு என்று சொல்லும்போது, கண்டிப்பாக ஒரு மனிதன் பரிசோதிக்கப்படுவது செயல்களின் மூலமாகத்தான். செயல் மிகச்சிறந்த செயல் யாரிடத்தில் இருக்கிறது என்பதுதான் இந்த பூமி வாழ்க்கையின் சோதனையாக அமைகிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே ஈமான் இருந்தால் செயல் தேவையில்லை என்று இப்போது எப்படி சொல்ல முடியும்? செயல் என்பதே வாழ்க்கையின் பரிசோதனை. செயல் சிறந்ததாக அமைகிறதுவா என்பது வாழ்வின் பரிசோதனை. எனவே ஒரு பொழுதும் நாங்கள் ஈமான் இருந்தால் போதுமானது, செயல் தேவையில்லை என்று சொல்வது அர்த்தமில்லாத கருத்தாகத்தான் இப்போது அமையும். இரண்டாவது, அல் குர்ஆன் ஈமானையும் இறை மறுப்பையும் ஒப்பிடும் போது அங்கு ஈமானை தனியாக சொல்லாமல் செயல்களோடு சேர்த்துத்தான் சொல்கிறது. ஒமாயஸ்தவில் ஆமா ஒல் பசீர், பார்வை உள்ளவனும் குருடனும் சமப்பட மாட்டான். ஒல்லதீன ஆமனு வாமிலு சாந்திஹாத் ஒலல் முசி, பார்வை உள்ளவனும் குருடனும் சமப்பட மாட்டான். அவ்வாறே ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவனும் தீய செயல்களில் ஈடுபடுபவனும் சமப்பட மாட்டான். கலீலம் மாத்ததக்கரு, நீங்கள் மிக குறைவாகவே உணர்கிறீர்கள், விடயங்களை உணர்கிறீர்கள், நீங்கள் மிக குறைவாகத்தான் விடயங்களை உணர்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா நபாவ சூரா, அதாவது சூரத்து ஹாஃபிர் என்ற சூறாவிலே சொல்கின்றார். இங்கு அல்லாஹு தாலா ஆமா பசீர், குருடன் பார்வையுள்ளவன் என்று சொன்னது, குருடன் என்று சொன்னது இறை மறுப்பாரனை, பசீர் என்று சொன்னது ஈமான் கொண்டவனை. இப்போ இங்கே அவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா ஒல்லதீன ஆமனு என்று மட்டும் சொல்லாமல் வாமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல்களையும் புரிப்பவன் என்று இணைத்து இங்கே சொல்கின்றார். எனவே வளல் முசி, அதாவது தீமைகள் ஈடுபடுவோன் என்று அல்லாஹ் ஈமானையும் செயலையும் ஒன்றாக இணைத்துத்தான் ஒப்பிடுகின்றார். ஈமானும் இறை மறுப்பும் அல்ல, ஈமானும் செயல்களும் அதனோடு இறை மறுப்பும் என்ற இந்த ஒப்பீட்டைத்தான் அல்லாஹ் காட்டுகின்றார். எனவே வெறும் ஈமான் அல்ல, அதனோடு செயலும் இணைகின்ற போதுதான் ஈமானாக மாறுகிறது என்ற உண்மையை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது. இன்னொரு சூறாவில், அதாவது சூரத்துல் பலத் 90வது சூறா, என்ன செய்கிறது என்றால் முழு இஸ்லாத்தையும் சில செயல்களை மட்டும் காட்டி விளக்குகிறது. ஃபலக்கு தஹமல் அக்கபா, அவர்கள் அந்த தடையை தாண்டட்டும். ஒமா அத்ரா கமல் அக்கபா, தடை என்றால் என்ன என்று எவ்வாறு நீர் புரிந்து கொள்ள முடியும்? அது அடிமையை விடுதலை செய்தல். ஃபக்குர் அக்கபா, அவித்து ஆமுன் ஃபி யோமின் தீ மஸ்கபா எதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, அல்லது பஞ்சனம் பட்டினியுள்ள நாட்களிலே உறவினனான அனாதைக்கு அல்லது மண்ணோடு வீழ்ந்திருக்கும் மண்ணை மாத்திரமே கொண்டிருக்கும் ஏழைக்கு உணவளிப்பது என்று செயல்களை மட்டும் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். அதன் பிறகுதான் சும்மா காண மினல்லதீன ஆமனு என்று அடுத்துதான் அல்லாஹ் சொல்கின்றான், பின்னர் ஈமான் கொண்டவராகவும் இருத்தல் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இங்கு தடை என்று சொல்வது சொர்க்கத்தை குறிக்கிறது, சொர்க்கத்துக்கு போவதற்கு இருக்கின்ற தடையை குறிக்கிறது.
சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இருக்கின்ற தடை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட செயல்கள், அடிமையை விடுதலை செய்தல், ஏழை குணவளித்தல், பஞ்சம் பட்டினி காலப்பிரிவுகளை, அல்லது அனாதையாக இருக்கின்ற உறவினனுக்கு உணவளித்தல் என்று செயல்களை சொல்லி அந்த செயல்களை செய்வதுதான் தடையாக இருக்கிறது. எது தடையாக இருக்கின்றால் வறுமை இருப்பது தடையாக இருக்கிறது, அடிமை இருப்பது தடையாக இருக்கிறது, ஒரு உறவினன் இருக்கிறான் அவனுக்கு உறவினனான அனாதை இருப்பது தடையாக இருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களையும் சொல்லி இந்த தடையை தாண்டினால்தான் அவர் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று இந்த வசனம் சொல்கிறது. எனவே ஒருவர் முஸ்லீமாக இருந்தால்தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்று நாங்கள் ஏற்கனவே அந்த வசனத்தை சொன்னோம். உலக தமிழ் துண்ண இல்லா வாந்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இங்கு குர்ஆன் சில குறிப்பிட்ட செயல்களை மட்டும் காட்டி சொர்க்கத்துக்கு செல்ல இருக்கிற தடை அதுதான் என்று சொல்கிறது. எனவே இங்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தையும் ஈமானையும் செயல்களோடு மட்டும் மட்டுப்படுத்தி காட்டியிருப்பதனை அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த வகையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், செயல்கள் இந்த அளவு தூரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனைத்தான் இந்த வசனம் உணர்த்துகிறது. அடுத்த வசனத்துக்கு நாங்கள் வந்தால், செயலின்மை ஈமான் இல்லை என்பதையே காட்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது. அதாவது சூரத்துல் மாஊன் என்ற வசனத்திலே செயல் இல்லாத போது அது ஈமான் இல்லை என்ற கருத்தை காட்டும் சூரா 107, அதாவது சூரத்து அல் மாஊன் என்ற சூரா. அரஐதல்லதீ யுகதீவு பித்தீன் ஃபதாலிகல்லதீ யதுல் யதீம் வலா யஹுத்து அலா தாமில் மிஸ்கீன். மறுமை நாளை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா, அல்லது மார்க்கத்தை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா, ரெண்டு கருத்தையும் அந்த தீர் என்ற சொல்லு கொடுக்கலாம். அவன்தான் அனாதையை கொடுமைப்படுத்துகிறான், ஏழை குணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை. எனவே ஈமான் இல்லை என்றால் இந்த குறிப்பிட்ட செயல்கள், அனாதையை கொடுமைப்படுத்துவது, ஏழை குணவளிக்க உணவளிக்க தூண்டாமல் இருப்பது, இந்த செயல்கள் தான் மார்க்கத்தை நிராகரிப்பதாகும் அல்லது மறுமை நாளை நிராகரிப்பதாகும் என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன. அதாவது 107 சூராவில் வருகின்ற 1-3 வரை உள்ள வசனங்கள் இந்த கருத்தை சொல்கின்றன. எனவே இங்கும் செயலைத்தான் காட்டுகின்றது அல் குர்ஆன், இங்கும் செயலைத்தான் காட்டுகின்றது. அந்த செயல்கள் இல்லாத போது அது ஈமான் இல்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக அமைகின்றது. அந்த செயல்கள் ஒரு மனிதத்தில் இல்லாத போது அல்லது பிழையான செயல்கள் இருக்கும் போது, அனாதையை கொடுமைப்படுத்தல், ஏழை குணவு அளிப்பதற்கு தூண்டாமல் இருத்தல், இந்த செயல்கள் காணப்பட்டால் அது ஈமான் இல்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக, அதனை சுட்டு காட்டுவதாக இருக்கிறது என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். எனவே செயல்கள் இப்படி ஈமானோடு கடும் தொடர்புள்ளது, ஈமான் கொண்டவராக இருந்தால் கண்டிப்பாக அது அதனுடைய இயல்பான விளைவாக அவரிடமிருந்து செயல்கள் புறப்பட வேண்டும். செயல்கள் அப்படியான நல்ல செயல்கள் புறப்படாவிட்டால் அவர் ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகப்பட வேண்டும் என்றுதான் இந்த நாங்கள் இப்போது பார்த்த வசனம் சொல்கிறது. வறுமை ஒழிப்புக்காக அவர் பாடுபடவில்லை, அனாதைகளை பராமரிப்பதிலே அவர் ஈடுபடவில்லை, மாற்றமாக அனாதை மீது கொடுமை புரிகிறார். வறுமையை ஒழிப்பதற்கான தூண்டுதல் முயற்சியில் ஈடுபட்டு ஒரு சமூக வேலை திட்டமாக அதனை கொண்டு வரவில்லை. இது மறுமையை நிராகரிப்பை காட்டும், மார்க்கத்தை நிராகரிப்பதனை அது காட்டும் என்றுதான் இந்த சூரா. இப்போ நாங்கள் பார்த்த சூரத்து அல் மாஊன் என்ற சூராவின் முதல் 3 வசனங்களும் சொல்கின்றன. எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், கண்டிப்பாக செயல் ஈமானோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டது என்ற உண்மையைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் அடுத்த கடைசி பாதிக்கு வருவோம்.